எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 9th ஸ்டாண்டர்ட் பொதுத்தமிழ் நூல் நூலாசிரியர் புதிய பாடத்திட்டம், அதாவது 9ஆம் வகுப்பு பொதுத்தமிழில் இடம்பெற்றுள்ள நூல் நூலாசிரியர் புத்தகம் முழுவதிலுமிருந்து எடுக்கப்பட்ட காணொளி. இதை வந்து முழுசாக பாருங்கள். அது TNESRBயாக இருந்தாலும் சரி, TNPSயாக இருந்தாலும் சரி, அல்லது டெட் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, அனைத்து விதமான போட்டித் தேர்வுகளுக்கு எங்கெல்லாம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்குதோ அங்கெல்லாம் இந்த காணொளி மிக மிக முக்கியம். நேரடியாக காணொளிக்குள்ளே போயிடலாம். ஹைக்கூ, சென்ட்ரியு, லிமரைக்கு என புது புது வடிவங்களில் கவிதை நூல்களை தந்தவர் ஈரோடு தமிழன்பன். ஈரோடு தமிழன்பன் ஹைக்கு, சென்ட்ரியு, லிமரைக்கு என புது புது வடிவங்களில் கவிதை நூல்களை தந்துள்ளவர் ஈரோடு தமிழன்பன். அடுத்து, இனிமையும் நீர்மையும் தமிழனல் ஆகும் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் பிங்கள நிகண்டு. பிங்கள நிகண்டு. அடுத்து பார்க்க போகிறது ஈரோடு தமிழன்பன் எழுதிய நூல்கள். தமிழன்பன் கவிதைகள், நெஞ்சின் நிழல் புதினம், சிலிர்ப்புகள், தீவுகள் கரையேறுகின்றன, தோணிகள் வருகின்றன, அந்த நந்தனை எரித்த நெருப்பின் மிச்சம், காலத்திற்கு ஒரு நாள் முந்தி, ஊமை வெயில், குடைராட்டினம் பாடல், சூரிய பிறைகள், என்னை கவர்ந்த பெருமானார் சொற்பொழிவு, கண்ணுக்கு வெளியே சில கணாக்கள், என் வீட்டுக்கு எதிரே ஒரு எருக்கஞ்செடி, பாரதிதாசனோடு 10 ஆண்டுகள் கட்டுரை, வணக்கம் வள்ளுவ கவிதை நூல், தமிழ் ஓவியம். இவைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஈரோடு தமிழன்பன் எழுதிய நூல்கள். அடுத்து, 1856 திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் எனும் நூலை எழுதியவர் கால்டுவெல். அடுத்து, தமிழ் விடுதூது எனும் நூலை முதன் முதலில் உவேசா பதிப்பித்த ஆண்டு 1930. மொழிபெயர்ப்பும் ஒலிபெயர்ப்பும் எனும் நூலை எழுதியவர் மணவை முஸ்தபா. மணவை முஸ்தபா. தமிழ் நடை கையேடு மாணவர்களுக்கான தமிழ் எனும் நூலை எழுதியவர் என் சொக்கன். கால் முளைத்த கதைகள் எனும் நூலை எழுதியவர் எஸ் ராமகிருஷ்ணன். கால் முளைத்த கதைகள் எனும் நூலை எழுதியவர் எஸ் ராமகிருஷ்ணன். பட்டமரம் எனும் தலைப்பில் கவிதை எழுதியவர் பட்டமரம் எனும் தலைப்பில் கவிதை எழுதியவர் கவிஞர் தமிழ் ஒளி. கவிஞர் தமிழ் ஒளி. அடுத்து, கவிஞர் தமிழ் ஒளி எழுதிய நூல்கள். கவிஞர் தமிழ் ஒளி எழுதிய நூல்கள் நிலைபெற்ற சிலை, வீராயி, கவிஞனின் காதல், மே தினமே வருக, கண்ணப்பன் கிளிகள், குருவிப்பட்டி, தமிழர் சமுதாயம், மாதவி, காவியம். இவைகளெல்லாம் கவிஞர் தமிழ் ஒளி எழுதிய நூல்கள். மறுபடியும் படிக்கிறேங்க. கவிஞர் தமிழ் ஒளி எழுதிய நூல்கள் நிலைபெற்ற சிலை, வீராயி, கவிஞனின் காதல், மே தினமே வருக, கண்ணப்பன் கிளிகள், குருவிப்பட்டி, தமிழர் சமுதாயம், மாதவி, காவியம். அடுத்து, பட்டமரம் எனும் கவிதை எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? தமிழ் ஒளியின் கவிதைகள். அடுத்து, திருத்தொண்டதொகை எனும் நூலை எழுதியவர் சுந்தரர். திருத்தொண்டதொகை எனும் நூலை எழுதியவர் சுந்தரர். திருத்தொண்டர் திருவந்தாதி எனும் நூலை எழுதியவர் நம்பியாண்டார் நம்பி. அடுத்து, திருத்தொண்டதொகை, திருத்தொண்டர், திருவந்தாதி ஆகிய இரண்டு நூல்களையும் அடிப்படையாக கொண்டு சேக்கிலாரால் ஒவ்வொரு புராணத்திலும் ஒவ்வொரு அடியாக 63 பேரின் சிறப்புகளை விளக்கி பாடப்பட்ட நூல் திருத்தொண்டர் புராணம். அடுத்து, திருத்தொண்டர் புராணத்தின் பெருமை காரணமாக எவ்வாறு அழைக்கப்பட்டது? பெரிய புராணம். அடுத்தது, பண்டை தமிழர்களின் அரிய வரலாற்று செய்திகள் அடங்கிய
பண்பாட்டு கருவூலமாக திகழும் நூல். பண்டை தமிழர்களின் அரிய வரலாற்று செய்திகள் அடங்கிய பண்பாட்டு கருவூலமாக திகழும் நூல் புறநானூறு. புறநானூறு அடுத்து சிறுபஞ்ச மூலம் நூலின் ஆசிரியர் காரி ஆசான். தண்ணீர் எனும் தலைப்பில் கதை எழுதியவர் கந்தர்வன். கந்தர்வன் எழுதிய சிறுகதைகள் என்னென்னது? சாசனம், ஒவ்வொரு கல்லாய், கொம்பன் ஆகியவெல்லாம் கந்தர்வன் எழுதிய சிறுகதைகள். அடுத்து அழகின் சிரிப்பு நூலின் ஆசிரியர் பாரதிதாசன். தண்ணீர் தண்ணீர் எனும் நூலின் ஆசிரியர் கோமல் சுவாமிநாதன். தண்ணீர் தேசம் நூலின் ஆசிரியர் வைரமுத்து. தண்ணீர் தேசம் நூலின் ஆசிரியர் வைரமுத்து. வாய்க்கால் மீன்கள் நூலின் ஆசிரியர் வே இறையன்பு. மழைக்காலமும் குயிலோசையும் எனும் நூலின் ஆசிரியர் மா கிருஷ்ணன். பாருங்கள், சிறுபஞ்சம் மூலம் காரியாசான், தண்ணீர் எனும் தலைப்பில் கதை எழுதியவர் கந்தர்வன், கந்தர்வன் எழுதிய சிறுகதைகள், சாசனம், ஒவ்வொரு கல்லாய், கொம்பன், அழகின் சிரிப்பு பாரதிதாசன், தண்ணீர் தண்ணீர் கோமல் சுவாமிநாதன், தண்ணீர் தேசம் கவியரசு வைரமுத்து, வாய்க்கால் மீன்கள் நூலின் ஆசிரியர் வே இறையன்பு, மழைக்காலமும் குயிலோசையும் எனும் நூலின் ஆசிரியர் மா கிருஷ்ணன். கண்ணுக்கு புலப்படாத தண்ணீரும் புலப்படும் உண்மைகளும் எனும் நூலை எழுதியவர் மா அமரேசன். கண்ணுக்கு புலப்படாத தண்ணீரும் புலப்படும் உண்மைகளும் எனும் நூலை எழுதியவர் மா அமரேசன். சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சி என அழைக்கப்படும் நூல், சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சி என அழைக்கப்படும் நூல் மணிமேகலை. மணிமேகலை மணிமேகலை காப்பியத்தை இயற்றியவர் மணிமேகலை காப்பியத்தை இயற்றியவர் கூலவாணிகன், சீத்தலை சாத்தனார். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யாரு? இளங்கோவடிகள். அதே மாதிரி சிலப்பதிகாரம் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படும். நன்னூலை இயற்றியவர் பவணந்தி முனிவர். நன்னூலை இயற்றியவர் பவணந்தி முனிவர். தமிழர் நாகரிகமும் பண்பாடும் என்ற நூலை எழுதியவர் ஆ தட்சிணாமூர்த்தி. தமிழர் நாகரிகமும் பண்பாடும் என்ற நூலை எழுதியவர் ஆ தட்சிணாமூர்த்தி. அடுத்து தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடும் என்ற நூலை எழுதியவர் மா ராசமாணிக்கனார். மா ராசமாணிக்கனார். தமிழ் செவ்வியல் இலக்கியத்தில் பறவைகள் எனும் நூலை எழுதியவர் தமிழ் செவ்வியல் இலக்கியத்தில் பறவைகள் எனும் நூலை எழுதியவர் கா ரத்னம். கா ரத்னம். அடுத்து தொல்லியல் நோக்கில் சங்ககாலம் எனும் நூலை எழுதியவர் தொல்லியல் நோக்கில் சங்ககாலம் எனும் நூலை எழுதியவர் கா ராஜன். கா ராஜன். தமிழ் சால்பு எனும் நூலை எழுதியவர் தமிழர் சால்பு எனும் நூலை எழுதியவர் சு வித்யானந்தன். ஓ என் சமகால தோழர்களே வைரமுத்து கவிதை தொகுப்பு வைரமுத்து. தமது அறிவியல் அனுபவங்களை கையருகே நிலா எனும் நூலாக எழுதியவர் மயில்சாமி அண்ணாதுரை. மறுபடி படிக்கிறேன் கேடுங்க. தமது அறிவியல் அனுபவங்களை கையருகே நிலா எனும் நூலாக எழுதியவர் மயில்சாமி அண்ணாதுரை. அக்னி சிறகுகள் நூலை எழுதியவர் அப்துல் கலாம். அக்னி சிறகுகள் அப்துல் கலாம். மின்மினி எனும் நூலை எழுதியவர் ஆயிஷா நடராஜன். மின்மினி எனும் நூலை எழுதியவர் ஆயிஷா நடராஜன். ஏன் எதற்கு எப்படி எனும் நூலை எழுதியவர் சுஜாதா. ஏன் எதற்கு எப்படி எனும் நூலை எழுதியவர் சுஜாதா. சூரியன் பரமாணு புராணம் போன்ற அறிவியல் நூல்களை எழுதியவர் இ தா ராஜேஸ்வரி. குடும்ப விளக்கு எனும் நூலின் ஆசிரியர் பாரதிதாசன். அடுத்தது பாரதிதாசன் எழுதிய நூல்கள் பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இரண்டு வீடு, குடும்ப விளக்கு, தமிழ் இயக்கம். பாரதிதாசன் எழுதிய சில நூல்கள் பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இரண்ட வீடு, குடும்ப விளக்கு, தமிழ் இயக்கம். அடுத்து சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் காரியாசான். சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் இன்ப ஒளி ஆகிய நூல்களை எழுதியவர் பேரறிஞர் அண்ணா. சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் இன்ப ஒளி ஆகிய நூல்களை எழுதியவர் பேரறிஞர் அண்ணா. அண்ணாவின் சிறுகதை திறன் நூலை எழுதியவர் முனைவர் பே குமார். முனைவர் பே குமார். அடுத்து சீவக சிந்தாமணி காப்பிய இலக்கியம் எழுதியவர் திருத்தக்க தேவர்.
நா காமராசரின் கவிதை நூல் கருப்பு மலர்கள். திரைப்படமாக வெளிவந்த கோமல் சுவாமிநாதனின் நாடக நூல். திரைப்படமாக வெளிவந்த கோமல் சுவாமிநாதனின் நாடக நூல் தண்ணீர் தண்ணீர். நோபல் பரிசு பெற்ற எர்னஸ்ட் ஹெமிங்வேயின் குருநாவல் கிழவனும் கடலும். சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற சிற்பியின் கவிதை நூல் ஒரு கிராமத்து நதி. ஒரு கிராமத்து நதி. எஸ் ராமகிருஷ்ணனின் சிறார் நாவல். சாக்ரடீஸின் சிவப்பு நூலகம். சாக்ரடீஸின் சிவப்பு நூலகம். ஓய்ந்திருக்கலாகாது கல்வி சிறுகதைகள் தொகுப்பு அரசி ஆதிவள்ளியப்பன். முதல் ஆசிரியர் எனும் நூலை எழுதியவர் சிங்கிஸ் ஜத்மாத்தவ். முதல் ஆசிரியர் எனும் நூலை எழுதியவர் சிங்கிஸ் ஜத்மாத்தவ். அடுத்து கல்வியில் நாடகம் எனும் நூலை எழுதியவர் பிரளயன். கரும்பலக யுத்தம் எனும் நூலை எழுதியவர் மலாலா. கரும்பலக யுத்தம் மலாலா. மதுரை காஞ்சியின் ஆசிரியர் மாங்குடி மருதனார். நாட்டுப்புறவியல் ஓர் அறிமுகம் முனைவர் சு சக்திவேல். தரங்கம்பாடி தங்கப்புதையல் பே தூரன். இருட்டு எனக்கு பிடிக்கும் அன்றாட வாழ்வில் அறிவியல் சா தமிழ்ச்செல்வன். இராவணகாவியம் புலவர் குழந்தை. இராவணகாவியம் புலவர் குழந்தை. புலவர் குழந்தை யாருடைய வேண்டுகோளுக்கிணங்க 25 நாள்களில் திருக்குறளுக்கு உரை எழுதினார் பெரியார். புலவர் குழந்தை பெரியார் வேண்டுகோளுக்கிணங்க 25 நாள்களில் திருக்குறளுக்கு உரை எழுதினார். நாச்சியார் திருமொழி திருப்பாவை ஆகிய பாடல்களை பாடியவர் ஆண்டாள். நாச்சியார் திருமொழி திருப்பாவை ஆகிய பாடல்களை பாடியவர் ஆண்டாள். ஆண்டாள் பாடிய திருப்பாவை நாச்சியார் திருமொழி எந்த நூலில் உள்ளது? 4000 திவ்ய பிரபந்தம். செய்தி எனும் சிறுகதையை எழுதியவர் தி ஜானகிராமன். தனது ஜப்பான் பயண அனுபவங்களை உதயசூரியன் எனும் தலைப்பில் சுதேசமித்திரன் வார இதழில் எழுதியவர் தி ஜானகிராமன். தனது ஜப்பான் பயண அனுபவங்களை உதயசூரியன் எனும் தலைப்பில் சுதேசமித்திரன் வார இதழில் எழுதியவர் தி ஜானகிராமன். ஜப்பான் பயண அனுபவங்களை உதயசூரியன் எனும் தலைப்பில் நூலாக வெளிவந்த ஆண்டு 1967. தி ஜானகிராமன் ரோம் செக்கோஸ்லோவியா சென்ற அனுபவங்களை கருங்கடலும் கலைக்கடலும் எனும் தலைப்பில் நூலாக வெளிவந்த ஆண்டு 1974. தமது காவிரிக்கரை வழியான பயணத்தை நடந்தாய் வாழி காவேரி எனும் தலைப்பில் நூலாக வெளியிட்டவர் தி ஜானகிராமன். அடுத்த வீடு 50 மைல் எனும் பயண கட்டுரையை எழுதியவர் ஜானகிராமன். அடுத்த வீடு 50 மைல் எனும் பயண கட்டுரையை எழுதியவர் தி ஜானகிராமன். புதிய ஆத்திச்சூடி பாரதியார். புதிய ஆத்திச்சூடி எனும் நூலை எழுதியவர் பாரதியார். திருக்குறள் கதைகள் எனும் நூலை எழுதியவர் கிருபானந்த வாரியார். கிருபானந்த வாரியார். கையா உலகே ஒரு உயிர் என்னும் நூலை எழுதியவர் கையா உலகே ஒரு உயிர் என்னும் நூலை எழுதியவர் ஜேம்ஸ் லவ்வாக். தமிழில் சா சுரேஷ். அடுத்து சாகித்ய அகாதமி விருது பெற்ற தமிழ் சிறுகதை எழுத்தாளர்கள் பாருங்க. சிறுகதைகள் ஆசிரியர் வருடம். முதல்ல அன்பளிப்பு கு அழகிரிசாமி 1970. சக்தி வைத்தியம் தி ஜானகிராமன் 1979. முதலில் இரவு வரும் ஆதவன் 1987. அப்பாவின் சிநேகிதர் அசோகமித்ரன் 1996. மின்சாரப்பூ மேலாண்மை பொன்னுசாமி 2008. சூடிய பூ சூடற்க நாஞ்சில் நாடன் 2010. ஒரு சிறு இசை வண்ணதாசன் 2016. மறுபடியும் படிக்கிறேன் கேட்டுங்க. சாகித்ய அகாடமி விருது பெற்ற தமிழ் சிறுகதை எழுத்தாளர்கள் 1970 அன்பளிப்பு கு அழகிரிசாமி, 1979 தி ஜானகிராமன் சக்தி வைத்தியம், 1987 ஆதவன் முதலில் இரவு வரும், அசோகமித்ரன் 1996 அப்பாவின் சிநேகிதர், மின்சாரப்பூ மேலாண்மை பொன்னுசாமி 2008, சூடியப்பூ சூடற்க நாஞ்சில் நாடன் 2010, 2016 வண்ணதாசன் ஒரு சிறு இசை என்ற சிறுகதைக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார். இந்திய தேசிய இராணுவத்தில் தமிழர் பங்கு நூலை எழுதியவர்
மாசு அண்ணாமலை. தமிழர் உணர்வு எனும் நூலை எழுதியவர் பக்தவச்சல பாரதி. ஆகாயத்துக்கு அடுத்த வீடு மு மேத்தா. தமிழ் பழமொழிகள் கீவா ஜெகநாதன். தமிழ் பழமொழிகள் கீவா ஜெகநாதன். இருட்டு எனக்கு பிடிக்கும் சா தமிழ்ச்செல்வன். ஒளியின் தலைப்பில் கவிதை எழுதியவர் நா பிச்சமூர்த்தி. நா பிச்சமூர்த்தி. புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் எனும் நூலை எழுதியவர் ஆ வள்ளிக்கண்ணன். புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் எனும் நூலை எழுதியவர் ஆ வள்ளிக்கண்ணன். அடுத்து பாரதியாரின் வசன கவிதையை தொடர்ந்து புதுக்கவிதை படைக்கும் முயற்சியில் ஈடுபட்டவர் நா பிச்சமூர்த்தி. பாரதியாரின் வசன கவிதையை தொடர்ந்து புதுக்கவிதை படைக்கும் முயற்சியில் ஈடுபட்டவர் நா பிச்சமூர்த்தி. நா பிச்சமூர்த்தியின் முதல் சிறுகதை சயின்ஸுக்கு பலி. லாவோட்ஸ் கவிதையை தமிழில் மொழிபெயர்த்தவர் சி மணி. லாவோட்ஸ் கவிதையை தமிழில் மொழிபெயர்த்தவர் சி மணி. மகனுக்கு எழுதிய கடிதம் என்ற கதையை எழுதியவர் நா முத்துக்குமார். மகனுக்கு எழுதிய கடிதம் எனும் நூலை எழுதியவர் நா முத்துக்குமார். பெரியாரின் சிந்தனைகள் வே ஆணைமுத்து. பெரியாரின் சிந்தனைகள் வே ஆணைமுத்து. அஞ்சல் தலைகளின் கதை எஸ்பி சாட்டர்ஜி. மொழிபெயர்ப்பு விமு சாம்பசிவன். விமு சாம்பசிவன். தங்கைக்கு மு வரதராசன். தம்பிக்கு அறிஞர் அண்ணா. பரந்த ஆளுமையும் மனிதநல கோட்பாடும் என்ற கூற்றை கூறியவர் லத்தீன் புலவர் தெரன்ஸ். திருக்குறளின் பண்புடைமை எனும் அதிகாரத்திற்கு உரைகண்டவர் பரிப்பெருமாள். கல்யாஞ்சி எழுதிய கவிதை நூல்கள் புலரி, முன்பின், ஆதி, அந்நியமற்ற நதி, மணல் உள்ள ஆறு. கல்யாஞ்சி எழுதிய கவிதை நூல்கள் புலரி, முன்பின், ஆதி, அந்நியமற்ற நதி, மணல் உள்ள ஆறு. அகமும் புறமும் என்ற கட்டுரை தொகுப்பை எழுதியவர் அகமும் புறமும் என்ற கட்டுரை தொகுப்பை எழுதியவர் கல்யாஞ்சி. சில இறகுகள் சில பறவைகள் என்ற பெயரில் கடிதத்தை எழுதியவர் கல்யாஞ்சி. சில இறகுகள் சில பறவைகள் என்ற பெயரில் கடிதத்தை எழுதியவர் கல்யாஞ்சி. கல்யாஞ்சி எழுதிய சிறுகதை தொகுப்புகள் பாருங்கள். களைக்க முடியாத ஒப்பனைகள், தோட்டத்துக்கு வெளியிலும் சில பூக்கள், உயரப் பறத்தல், ஒளியிலே தெரிவது. கல்யாஞ்சி எழுதிய சிறுகதை தொகுப்புகள் களைக்க முடியாத ஒப்பனைகள், தோட்டத்து வெளியிலும் சில பூக்கள், உயரப் பறத்தல், ஒளியிலே தெரிவது. அடுத்து ஒரு சிறு இசை என்ற சிறுகதை தொகுப்பிற்காக கல்யாஞ்சிக்கு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்ட ஆண்டு 2016. ஒரு சிறு இசை என்ற சிறுகதை தொகுப்பிற்காக கல்யாஞ்சிக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்ட ஆண்டு 2016. பிம்பங்களற்ற தனிமையில் ஒன்றிலொன்று முகம் பார்த்தன சலூன் கண்ணாடிகள். பிம்பங்களற்ற தனிமையில் ஒன்றிலொன்று முகம் பார்த்தன சலூன் கண்ணாடிகள். நா முத்துக்குமார். குறுந்தொகையை தொகுத்தவர் பூரிக்கோ. குறுந்தொகையை தொகுத்தவர் பூரிக்கோ. தாய்மைக்கு வறட்சி இல்லை எனும் தலைப்பில் எழுதியவர் சு சமுத்திரம். வளத்தம்மா என்ற கதையை எழுதியவர் சு சமுத்திரம். என் கதைகளின் கதைகள் என்ற நூலை எழுதியவர் சு சமுத்திரம். சு சமுத்திரம் எழுதிய புகழ்பெற்ற சிறுகதை தொகுப்புகள் சு சமுத்திரம் எழுதிய புகழ்பெற்ற சிறுகதை தொகுப்புகள் வாடாமல்லி, பாலைப்புறா, மண்சுமை, தலைப்பாகை, காகித உறவு. காகித உறவு. அடுத்து சு சமுத்திரம் எழுதிய வேரில் பழுத்த பலா எனும் புதினம் எந்த விருதை பெற்றது? சாகித்ய அகாதமி விருது. சு சமுத்திரம் எழுதிய குற்றம் பார்க்கில் எனும் சிறுகதை எந்த பரிசை பெற்றது? தமிழக அரசின் பரிசு. வண்ணதாசனுக்கு சாகித்ய அகாடமி பெற்றுத்தந்த நூல் ஒரு சிறு இசை 2016. பாஞ்சாலி சபதம் நூலை எழுதியவர் பாரதியார். இலக்கிய நோக்கில் கம்பர் நூல் எவ்வாறு காவியம் என சிறக்கிறது என்பதை விரிவாக ஆராய்ந்தவர் பேராசிரியர் ஆ பாண்டுரங்கன். பேராசிரியர் ஆ பாண்டுரங்கன்.
பேராசிரியர் ஆ பாண்டுரங்கன். அடுத்து, சிற்பியின் மகள் என்ற நூலை எழுதியவர் பூவண்ணன். சிற்பியின் மகள் என்ற நூலை எழுதியவர் பூவண்ணன். அப்பா சிறுவனாக இருந்தபோது எனும் நூலை எழுதியவர் அலெக்சாண்டர் ரஸ்கின். தமிழில் நா முகமது செரிபு. இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல்? இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல்? அமுதோன். நட்பு காலம் எனும் நூலை எழுதியவர் கவிஞர் அறிவுமதி. கவிஞர் அறிவுமதி. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது 9th ஸ்டாண்டர்ட் பொதுத்தமிழ் நூல் நூலாசிரியர் புதிய பாடத்திட்டத்தில் உள்ள புத்தகம் முழுவதும். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த காணொலி வந்து மிக மிக முக்கியமாக எங்கெல்லாம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வருதோ அங்கெல்லாம் மிக மிக முக்கியம். அதே மாதிரி இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மேலும் புதிய காணொலிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.